ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோசி டு செட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தொட்டியில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட் வெரைட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள், இந்த பிளான்ட் வந்து நம்ம ஜனவரி 2021 நம்ம இந்த 10-inch பாட்டில் வந்து பிளான்டேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு பேர் வந்து லைம் பெரி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், நம்ம பிளான்டேஷன் பண்ணும்போது இந்த சைஸ் தான் இருந்தது. எக்ஸாக்டாக 1 இயர் பேக் வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 1 இயரில் பார்த்தீங்கன்னா க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் நம்ம ஹோல்சேலில் நம்ம ப்ரொக்யூர் பண்ணும்போதே ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்போயே சொல்லியிருந்தாங்க 1 இயரில் வந்து ஃப்ரூட்டிங் வந்துடும் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 2022 வந்துட்டு இந்த பிளான்ட் வந்து ரொம்ப நல்ல க்ரோத் ஆகிருக்குது. அஸ் வெல் அஸ் நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ரூட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லைம் பெரி அப்படின்னு இதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, இது வந்து இந்த இதில் வர்ற பழங்கள் வந்து அப்படியே ரெட் கலரில் நல்லா பெரி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் டைம் சிட்ரஸ் ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து லைம் பெரி பழம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்கும். இது எல்லாமே பிஞ்சுகள். அந்த செடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்நார்மலாக கிளஸ்டர் டைப்பில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா பிஞ்சு பிடிக்குது. ஸோ பழம் வந்து நல்லா ரெட் கலரில் பழுக்கும்போது ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்குது. இது வந்து லிட்டில் பிட் ஸ்வீட்னஸ், சோர் இருக்காது, அதாவது புளிப்புத்தன்மையே இருக்காது. ஆனால் சிட்ரஸ் ஃப்ளேவர், அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்துட்டு நல்ல 80% இருக்கும். ஸ்வீட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து லைம் பெரி அப்படின்னு பேர் வந்துருக்குது. ஸோ சின்ன சின்ன சைஸ் ஃப்ரூட்டு தான், பட் அந்த ஃப்ளேவர் சிட்ரஸ் ஃப்ளேவர் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக சூப்பராக இருக்குது. அது ஸ்வீட் வந்து கம்மி தான், பட் புளிப்பு கிடையாது இதில். ஸோ இந்த லைம்பெரி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டில் வளர்க்குறதுக்கு ரொம்பவே சூட்டபிளான பிளான்ட். இது வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டியாக இருந்தால் கூட நார்மலாக சிட்ரஸ் பிளான்ட் நம்ம எப்படி வளர்ப்போமோ அதே மாதிரி நல்ல சன்லைட் எடுக்கக்கூடியது. ஸோ அதே சேம் நம்ம ஒரு எலுமிச்சை செடி வளர்க்குறோம்னா எப்படி வளர்க்குறோமோ அதே மெத்தடில் வளர்த்தாலே போதும். ஸோ 1 இயர்லேயே வந்துட்டு நல்ல இந்தளவு க்ரோத் வந்து ஃப்ரூட்டிங் வரக்கூடிய பிளான்ட் தான் இது. பொதுவாக வந்து இது யாரும் கிராஃப்டிங் இதெல்லாம் பண்ணுறதில்லை, பெரும்பாலும் வந்து சீட்லிங் பிளான்ட் தான் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம அக்ரீன் கார்டன் நியூஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம 1 இயர் முன்னாடி எந்த சைஸில் பிளான்டேஷன் பண்ணமோ அதே சைஸ் பிளான்ட்ஸ் வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த லைம்பெரி உங்களோட மாடி தோட்டத்தில் உங்கள் கலெக்ஷனுக்கு வேணும் அப்படின்றவங்க அக்ரீன் கார்டன்ஸை தொடர்பு கொண்டு இந்த பிளான்ட் வந்து வாங்கிக்கலாம். வெளியூரில் இருக்கவங்களுக்கும் கொரியர் மூலமாக அனுப்புகிறோம். ஸோ லோக்கலில் இருக்கவங்க, சென்னையில் இருக்கவங்களும் நேரில் வந்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சைஸ் தான் நம்ம எக்ஸாக்டாக 1 இயர் முன்னாடி நம்ம பிளான்டேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச பிளான்ட்டு. இப்போவும் அதே சைஸ் பிளான்ட் தான் வந்து சேல்ஸுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த லைம்பெரி பிளான்ட் உங்கள் கலெக்ஷனில் இல்லை அப்படின்னா உடனடியாக அக்ரீன் கார்டன்ஸை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9677142148. ஸோ இந்த பிளான்ட்டு நிச்சயமாக உங்களோட பாட் கார்டனில் வந்து ஒரு ஐ கேச்சிங் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட்டாக இருக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.